ஓகே 1 ரூபாயில இருந்து ஆரம்பிக்குது. ஆண்டி கோய் கார்ப் இருக்கு, இதெல்லாம் பார்சலுக்கு நம்ம பேக் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே எங்க போகுது? இதெல்லாம் மும்பைக்கு. பாடியிலுமே இன்னும் அந்த ரெட்டிஷ் கலர் வந்து நல்லா இன்னும் டைகர் பேரட். ஓகே சர்டிபிகேட் அதெல்லாம் நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி, பேங்காக்ல இருந்து இம்போர்ட். பேங்காக்ல இருந்து வருது. கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட் வந்து வந்திருக்கோம். நிறைய பேர் வந்து அக்வாரியம் வீடியோ போல சொல்றீங்க, மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்துட்டு மோஸ்ட்லி அதை வந்துட்டு அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜெய் மாருதி அக்வாரியம்க்கு தான் வந்து வந்திருக்கோம். இவங்க பார்த்தீங்கன்னா பல வருஷமா ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ஷாப்ஸ் வந்து இங்கே வச்சிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இம்போர்ட்டட் ஃபிஷஸ்லாம் வந்து கிடைக்குது ஹாங்காங். ஸோ இது மாதிரி நிறைய ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணி உங்களுக்கு வந்து சேல்ஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே ஹோல்சேல் ரேட்லேயும் கிடைக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரீட்டைலையும் வந்து கிடைக்கும். ஸோ ஹோல்சேல் அந்த மாதிரிலாம் வந்துட்டு உங்களுக்கு வாங்கணும்னா கூட நீங்கள் வாங்கலாம். ரீட்டெயிலெலாம் எவ்வளோக்கு வாங்கணும் அதெல்லாம் நம்ம வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் ரேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 1 ரூபாய் வந்து நீங்கள் ஃபீடிங் ஃபிஷஸ் வந்து வாங்கலாம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெட்ராஸ், அப்பா வந்துட்டு ஃப்ளோரான்ஸ், அம்மா அரோவானாஸ், இந்த மாதிரி நிறைய ஃபிஷஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ள போகிறோம். ஜெய் மாருதி அக்வாரியம் பத்தி கேட்க போறேன். இங்க பாத்தீங்கன்னா நிறைய இம்போர்ட்டட் ஃபிஷ் வந்து பாத்தீங்கன்னா ஹோல்சேல் பிரைஸ்க்கு வந்து தராங்களா. ஹாய்கா. ஹாய். ஸோ இப்போ என்னென்ன ஃபிஷ் கவ் இம்போர்ட்டில் பண்ணுறீங்க? இம்போர்ட்டட் பொறுத்த வரைக்கும் மெயினாக நம்ம வந்து பீட்டா பண்ணுறோம், ஃப்ளவரான்ஸ், பேரட்டு, ஆஸ்கர்ஸ், ஓகே இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். மெயினாக அரோனாலையும் நிறைய வெரைட்டிஸ் பண்ணுறோம். ஓகே பீட்டாலையும் நிறைய வெரைட்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இம்போர்ட் மட்டும் தான் இங்கே கிடைக்குமா? அப்படி இல்லை, இப்போ வந்து நிறைய பேரும் இம்போர்ட் மட்டும் வச்சிருக்கீங்க, எங்களுக்கு பிரைஸ் கம்மியில் வேணும்னு கேட்குறாங்க. ஸோ லோக்கல் ஃபிஷஸும் பண்ணிட்டு இருக்கோம், லைக் ஃபீடிங் ஃபிஷ்ல இருந்து எல்லா வெரைட்டிஸுமே. ஓகே ஸோ என்ன ஃபிஷ் வேணாலும் இங்கே வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து ஸ்டார்டிங் ரேஞ்ச் அப்படின்னா ஃபீடிங் ஃபிஷ்லாம் எவ்வளோ இருந்து கவர்? 100 ஃபிஷஸ் வந்து 150 வரும். ஓகே 1 ரூபாய் ஆரம்பிக்குது. அண்ட் இப்போ வந்துட்டு இங்கே வரவங்க டைரெக்டாக வாங்கிப்பாங்க, பட் ஆனால் டெலிவரினா மினிமம் சார்ஜ் எவ்வளோ? டெலிவரினா நம்ம வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம், லைக் பஸ் ட்ரெயின் ஃப்ளைட் மூலமாகவும் கொடுத்துட்டு இருக்கோம். இம்போர்ட்டட் ஃபிஷஸும் அப்படி பண்ணிட்டு இருக்கோம், லோக்கலும் பண்ணுறோம். ஓகே மினிமம் குவான்டிட்டி அப்படின்னு இல்லை, இங்கே லோக்கலில் டன்சோ அந்த மாதிரி இல்லை பண்ணிட்டு இருக்கோம். மினிமம்லாம் இல்லை, மினிமம்லாம் இல்லை. ஸோ இம்போர்ட்டட் ஃபிஷஸ்க்கு மினிமம்லாம் கிடையாது, லோக்கல் ஃபிஷஸ்னா லைக் ஒரு 2000 இல்லை ஒரு 1500 அந்த மாதிரி. ஓகே ஸோ 2000-1500 பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களால் டிராவல் அலவன்ஸ் வந்து பேர் பண்ண முடியும். ஸோ இப்போ ஸ்டார்டிங்லேருந்து ஃபிஷஸ் பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபீடிங் ஃபிஷ் இப்போ பார்த்தீங்கன்னா பார்சல் பண்ணி அமைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இது என்ன ரேஞ்ச் கா போகுது? இது இப்போ வந்து 20 ஃபிஷஸ் இருக்கு, இங்கே நம்ம ரீட்டைலுக்காக வச்சிருக்கோம் நம்ம இது. ஓகே இங்கே வந்தீங்கன்னா நாங்கள் 20-25 ஃபிஷஸ் கூட ஃபீடிங் கொடுக்கணும். ஓகே டேரெக்டாக வாங்குறதுனா. ஸோ என்ன ரேட் பார்சல்னா வந்து மினிமம் 100 அந்த மாதிரி வரும். ஓகே இது வந்து பேக் 50 ரூபீஸ் வரும். 50 ரூபீஸ் அதாவது 1 ரூபாய் கணக்கு. ஸோ அதுக்கு அடுத்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாலிஸ் வந்து பார்க்குறோம். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாலி இருக்கு, எவ்வளோ ரேட்டுக்கா வருது? இது வந்து 10 மீன் 50 ரூபா வரும். ஓகே 10 மீன் 50 ரூபா, இப்போ ஒரு மீன் என்ன கேட்கணும்? 5 ரூபாய். 5 ரூபாய். ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேரட் ஃபிஷ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அக்கா பேரட்லாம் எவ்வளோ ரேட் வருது? பேரட் வந்து ரெட்டு எல்லோ வருது, ஹோல்சேல் பிரைஸ் டிஃப்ரெண்ட்டாக வரும். ரீட்டைலில் வந்து ரெட்டு வந்து பேர் 500 எல்லோ 600 கொடுத்துருக்கோம். ஓகே இதில் ஹார்டின் அதெல்லாம் கூட வருமா? ஹார்டின் இப்போ கரண்டாக ஸ்டாக் இல்லை, நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக இருக்கும். ஓகே ஸோ இது தாண்டி ப்ளூ அதெல்லாம் கூட நம்ம எல்லாமே இருக்கும், பட் இப்போ வந்து கரண்டாக ரெட் அண்ட் எல்லோ இருக்கு. ஓகேக்கா அவ்வளோ பெரிய பேரட் ஃபிஷ் வந்து வச்சிருக்காங்க, இது என்ன பேரட்கா? இது கிங்காங் பேரட், கிங்காங் ஜாம்போ பேரட்னு சொல்லுவாங்க. ஓகே ஸோ என்ன ரேஞ்ச் வரும்? இது வந்து பேர் 7000-8000 வரும். ஓகே சார். ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி இடத்துல ஷோகேஸ்க்கு வந்து பெரிய டேங்க்ஸில் போட்டு வச்சுருக்காங்க. ஓகே இந்தியாஸ் உங்களுக்கு பெரிய வீடாக இருந்தால் சும்மா அந்த ஹாலில் அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து வைக்கலாம். ஸோ இதில் என்னென்ன கலர்க்கா இருக்கு? இல்லை ரெட் அண்ட் எல்லோ வரும், சேம் லைக் நம்ம பேரட் ஃபிஷ் மாதிரி. அதான கலர்ஸ் நிறைய வரும், இல்லை ரெட் அண்ட் எல்லோ மட்டும்தான். ஸோ இதெல்லாம் எங்கேருந்து கவருது? இது எல்லாமே நம்ம வந்து பேங்காக்லேருந்து இம்போர்ட் பண்ணுவோம். பேங்காக்லேருந்து வருது. ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அரவானாஸ். ஸோ அரவானா எப்பவுமே ஸ்டார்டிங் ரேஞ்ச் என்னவா இருக்கும்? ஸ்டார்டிங் வந்து 750-800 இருக்கு, லைக் பாட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பொறுத்து ஒவ்வொரு டைம் வந்து நம்மளுக்கு ஏறும், ஒரு தடவை ஏறலாம் ஒரு தடவை கம்மியாகலாம். ஓகே ஸோ இப்போ இந்த அரவானா என்ன சைஸ்க்கா? இது வந்து லைக் 11-12 இன்ச் ஒரு அடிக்கிட்ட இருக்குது. ஓகே சில்வர் அரவானா. சில்வர் அரவானா. ஸோ என்ன ரேட் வரும்க்கா? இது வந்து 2500 கொடுத்துருக்கு. 2500. ஸோ இதெல்லாம் எங்கேருந்துக்கா இம்போர்ட் பண்ணுறீங்க? அதான் பேங்காக், சிங்கப்பூர். ஓகே எல்லாமே மோஸ்ட்லி அங்கேருந்து தான். ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இங்கே அரவானா நிறைய இருக்குது. உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கூட வேணும்னா அதுவும் அந்த சைடு நம்ம பார்க்க போகிறோம். அதை தாண்டி உங்கள் இம்போர்ட் பண்ணுறதுல இன்னும் என்ன ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்கர்ஸ். ஸோ ஆஸ்கரில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் வந்து இங்கே இருக்குது. ஸோ என்னென்ன காய்ப்பு இருக்குது நம்மகிட்ட? ஆஸ்கர்ஸில் பார்த்தீங்கன்னா லைக் ஒரு 5 கலர்ஸ் வரும். ஓகே லெமன் ஆஸ்கரு, அல்பினோ டைகர், காப்பர், பிளாக் டைகர், ஃபயர் ரெட் வரும். ஓகே லெமனை தவிர்த்து இப்போ மீதி 4 கலர்ஸுமே நம்மகிட்ட இருக்குது. ஓகே ஸோ அதெல்லாம் என்ன ரேஞ்ச்க்கா? இது வந்து பேர் 400 கொடுத்துட்ருக்கோம். ஓகே 400 கலர் எடுத்தாலுமே பேர் 400 ஆஸ்கர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேர்ல் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ அதெல்லாம் என்ன சைஸ் சிஸ்டர் வருது? இது வந்து 6-7 இன்ச்சஸ் இருக்குது. 6-7 இன்ச். ஸோ என்ன ரேட் வரும்? இது பேர்ல் அரௌண்ட் வந்து உங்களுக்கு 5000
ஸ்டார்டிங் ரேட் என்ன சூப்பர் ஹை பேக் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இப்போ இது என்ன சைஸ் சிஸ்டர்? இது வந்து 10 to 12 inches. 10 to 12 inches செமையாக வந்துருக்கு. நீங்கள் ஒரு பெரிய டேங்கில் விட்டு லைட்லாம் செட் பண்ணிங்கன்னா இன்னும் பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருந்திருக்கும். பார்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ரைட்டாக சூப்பராக வந்திருக்கு. ஸோ இது என்ன ரேட் சிஸ்டர்? சரி, இது வந்து இப்போ 15,500 ஹோல்சேலில் போட்டுட்டு இருக்கோம். ஓகே, ரீட்டைல பொறுத்த வரைக்கும் லைக் கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஓகே, ஸோ இதுக்கு சர்டிஃபிகேட் அதெல்லாம் அதான் நான் சொன்னேன் இல்லையா, ஆல்ரெடி பஞ்சாரெட்லேருந்து ஸ்டார்டிங் சர்டிஃபிகேட் வந்துருக்கோம். ஓகே, அது நெக்ஸ்ட் தாண்டி பார்த்தீங்கன்னா 24K கோல்டன் அரோனா இருக்கும். ஓகே, ஸோ டிமாண்டாக வந்து நிறைய பேர் வாங்குவாங்க. ஸோ அது என்ன சைஸ் சிஸ்டர்? அதுவும் வந்து நான் 10 to 11 inches இருக்கு, அதுவும் வித் சர்டிஃபிகேட்டோட வந்துடும். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேரட்லேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னோட இருக்கு. என்ன சிஸ்டர் இது? டிஃப்ரெண்ட்டாக டைகர் பேரட். டைகர் பேரட்டா? ஓகே, இப்போதான் வந்து ரீசெண்டாக கொளத்தூர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து வருது. ஸோ டிஃப்ரெண்ட்டான மீன் வேணும் இல்லை எங்கள் வீட்டில் வந்துட்டு யார்கிட்டயும் இல்லாத மீன் வேணும்னா நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ இது என்ன ரேஞ்ச் சிஸ்டர் வரும்? இது வந்து 3000. ஓகே, இதுலேயும் ரெட் அண்ட் எல்லோ இருக்குது. ரெட் அண்ட் எல்லோ வந்து இருக்கு. ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா டெட்ராஸ் வந்துருக்கு. கலர் டெட்ராஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே டேங்க்ல வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது இதே மாதிரி பிளான்ட்லாம் செட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ என்ன ரேட் சிஸ்டர் வருது? இது வந்து 10 fish 100 ரூபாய் வரும். 10 fish 100 ரூபாய். ஓகே, எந்த கலர் எடுத்தாலும்? ஆமாம். ஓகே, நெக்ஸ்ட்டு சிஸ்டர்? நெக்ஸ்ட்டு வந்து இது பார்த்தீங்கன்னா இது நியான் கொலிசான்னு சொல்லுவாங்க, நியான் கோடான்னு சொல்லுவாங்க. ஓகே, வந்து 100 rupees வரும். ஓகே, ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா கப்பி வந்துருக்கு. என்ன கப்பி சிஸ்டர் இது? இது வந்து லைக் டெக்ஸிடோ கப்பி இருக்குது, மொசை கப்பி இதெல்லாம் இருக்குது. ஓகே, இது வந்து 5 pair 100 ரூபாய் கொடுத்துருக்கோம். 5 pair 100 ரூபாய். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ரெட் ஐ டெட்ரா இருக்குது. ரெட் ஐ டெட்ரா வந்து 50 rupees வரும். ஓகே, ஸோ ப்ளூ போலார் பேரட். ஓ, எல்லாம் அழகாக கிட்ட வந்து வருது. இது எது எது கூட சிஸ்டர் டேங்க் மெட்டா? இது வந்து சிச்சிலெட்டோட சிச்சிலெட் கூட வந்துட்டு ஒரே சைஸாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து போடலாம், ரொம்ப அழகாக வந்திருக்கும். பார்த்தீங்கன்னா ரெட் ஐல் வந்து பார்க்குறோம். இது எது கூட டேங்க் மெட்டா போடலாம் சிஸ்டர்? இது வந்து கேட்ஃபிஷ் வெரைட்டிஸ். ஓகே, அந்த இதில் எல்லாத்து கூட போடலாம். அரவணா கூடலாம் போடலாம். அரவணா கூட ரெட் ஐல் போடலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன சைஸில் இருக்குது? அது 4 inches இருக்குது. ஓ, 4 inches. எப்பவுமே 2 to 2.5 தான் வரும் ரெகுலராக, பட் இந்த வாட்டி வந்து 4 inches நல்லா வந்து குவாலிட்டியும் நல்லா சூப்பராக வந்திருக்கு. ஸோ என்ன ரேட் சிஸ்டர்? அது வந்து 400 போட்டுட்ருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்டிஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் என்ன சைஸில் சிஸ்டர் இருக்குது? இதெல்லாம் வந்து 5 inches. ஓகே, 5. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இல்லையா, மாஸ்டர் காக்க அந்த இது 5 inches 2000 to 2500 இதாகும். ஓகே, பார்த்தீங்கன்னா அரவணாலே சில்லி ரெட் பார்க்குறோம். ஸோ அரவணா வளர்க்குறவங்கலாம் மோஸ்ட்லி இந்த ரெட்டுக்காக தான் வந்துட்டு ரொம்ப விரும்பி விரும்பி வாங்குவாங்க அந்த ரெட்டை தான். ஸோ அதுதான் இருக்குது. ஸோ இது என்ன சைஸில் சிஸ்டர் இருக்குது? ரெண்டும் இது 9 to 10 inches இருக்குது சிஸ்டர். இப்போதைக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2 piece இருக்குது. ஓகே, க்ரோவாக க்ரோவாக அந்த ரெட்டிஷ் கலர் வரும். ஓகே, இப்போயும் நல்லா அந்த டெய்லு ஃபின்ல வளர்த்துருக்கு, பாடியிலையுமே இன்னும் அந்த ரெட்டிஷ் கலர் வந்து நல்லா இன்னும் ஆகும். நெக்ஸ்ட் என்ன சிஸ்டர் இது? இது பேர்ல் அரோனா சிஸ்டர். ஓகே, 8 to 9 inches இருக்கு உங்களுக்கு. ஓகே, அந்த பேர்ல் வந்து இப்போயே உங்களுக்கு நல்லா அந்த பாடியில நல்லாவே தெரியும். ஓகே, என்ன ரேட் சிஸ்டர் வருது? இது வந்து லைக் 6000 to 7000 அந்த ரேட் வருது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பீட்டாஸ் வந்து இங்கே ஆக்சுவலி நிறைய நிறைய வந்து இருக்குது. இவங்க மெயினாக பார்த்தீங்கன்னா அது ஒரு தனியாக ஒரு குடனில் கூட பண்ணுறாங்களா.
So beta ipo starting rate evlo sister beta vandu starting vandu 70 la irundhu irukku 70 la irundhu okay crown tail vandu ungalukku 70 varum crown tail la crown tail vandu ungalukku 70 varum okay full moon vandu 80 varum okay elephant ears vandu 100 rupees varum okay nemo candy full moon vandu ungalukku 200 rupees varum okay samaya irukku red shade la irukku yellow shade la irukku namma kitta okay adukadutha pathina nemo candy black card irukku nemo candy black card okay so idena range ama idu vandu 200 la varum okay full moon and nemo candy black card எலிபென்ட் இயர்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒன் மோர் வெரைட்டி இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எலிபென்ட் இயர் பிளாக் கார்ட்ஸ் இருக்குது ஓகே இதுவும் வந்து 150 ருபீஸ் வரும் உங்களுக்கு பீஸ் ஓகே ஸோ இப்போ கீழே இருக்கிறதுலாம் என்ன சிஸ்டர் பார்சல் எல்லாமே பார்சலுக்கு நம்ம லோக்கல் ஃபிஷஸ் ரெட் கேப் எஸ்கே அந்த ஃபிஷஸ்லாம் இருக்குது கோய் கார்ப் இருக்குது இது எல்லாமே பார்சலுக்கு நம்ம பேக் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகே எங்கே போகுது இது எல்லாமே மும்பைக்கு ஓகே அட்லாஸ் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணிட்டு அதை தாண்டி பார்த்தீங்கன்னா என் பாக்கெட் ஃபிஷஸும் வந்து போட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 ரூபா ரேஞ்ச் வந்து இருக்குது போல் ஸோ வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க அப்படி இல்லைனா நீங்கள் வீட்டில் இருந்து கூட பர்ச்சேஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் இங்கே வர முடியாதுன்னா டான்ஸாக அதெல்லாம் கூட பண்ணுறாங்களா ஸோ மினிமம் ஆர்டர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 5 வந்து ரீட்டைலுக்கு வந்துருக்கு ஹோல்சேல்னா இதை விட கம்மி ப்ரைஸ் இருக்கும் ஸோ இப்போ வீடியோவில் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ப்ரைஸ் உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீடிங் ஃபிஷஸ்லாம் வந்து 1 ஆர் ரூபாயிலேருந்து சொன்னாங்க அது பார்த்தீங்கன்னா ஃபீடிங் ஃபிஷ் அதை தாண்டி 5 ரூபீ 10 ரூபீலேருந்து உங்களுக்கு நிறைய வெரைட்டி ஃபிஷஸ்லாம் வந்து பார்க்கலாம் அதை தாண்டி நீங்கள் அரவானா அப்புறமா ஃப்ளோரன்ஸ்லாம் வந்து பார்ப்பீங்க ஸோ அரவானாலே பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ரூடு வந்து வச்சுருக்காங்க அண்ட் இதில் நிறைய பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஃபிஷஸ் வந்து பார்த்தோம் உங்களுக்கு வேறு என்ன டவுட்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல லொக்கேஷன் நம்பர் இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க வேணாம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் இதே மாதிரி சூப்பரான வீடியோ நாங்கள் திருப்பி பார்க்குறேன் அண்ட் பாய் ஃப்ரம் மீமா வரட்டா